எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம சென்னை ஸ்பெஷல் வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, மூணு மணி நேரம் தண்ணியை ஊற வச்சு தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம், மூணு வரமிளகாய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி விடாமல் இப்போ கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஃபைனாக அரைக்காமல் நல்லா வடக்கி அரைக்கிற மாதிரி நல்லா குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு தவா வச்சிடறேன். வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் எடுத்த கடலைப்பருப்பு அளவுக்கு எனக்கு வந்து இது மாதிரி ரெண்டு உருண்டை கிடச்சிருக்கு. இதில் வந்து இப்போ நான் அடை மாதிரி இதை வந்து தட்டிக்கிறேன். இது மாதிரி நம்ம தட்டும் போது அதை நம்ம கையிலேயே ஒட்டி அடை பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கையில் ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா வேக வைக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா வேக விடலாம். இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரி அடை மாதிரி தட்டி எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக விடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதுத்து எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கோம். வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக பட்டை, மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாசிப்பூ எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக பிரியாணி இலை, இதெல்லாம் ஒன்று சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடையிலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடலாம். பாருங்க, நான் போட்ட தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு. நான் போட்ட தண்ணியெல்லாம் நல்லா வத்தி தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா இப்படி கரண்டியெல்லாம் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு, நம்மளும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் வந்து வீட்டில் ரெடி பண்ண குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் தனியா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 2-3 நிமிஷம் ஆயிருக்கு, எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து தக்காளிலாம் நல்லா வெந்து மசாலாவோட ஒன்று சேர்ந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உதுத்து வச்சுருக்க அடைய நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினா வந்து நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா வடைக்கறிக்கு வந்து புதினாவோட வாசனை தான் வந்து வடைக்கறி வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். புதினாவையும் சேர்த்து இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டேன், காரம் உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா இந்த திக்னஸ் போதும், இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தாலே இது வந்து நல்லா ஆற ஆற தண்ணி வந்து நல்லா இழுத்துக்கும். பாருங்கள், நம்ம வடைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடைக்கறி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சோம்புத்தூள் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கடைசியாக இறக்கும் போது ஒரு தடவை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம வடைக்கறி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை அம்மம்மா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.